எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்னன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுலதான் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. அத வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதை ப்ரெடிக்ஷன் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, அது ப்ரெடிக்ஷன் கிடையாது. அந்த ஜாதகம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் கேட்கக்கூடிய கேள்விகள், உங்க தந்தை மருத்துவத்துறைக்குள்ளயோ அரசியல் துறைக்குள்ளயோ நிர்வாகத்துறைக்குள்ளயோ அப்பாவுடைய தொழிலையோ பண்றாரு அப்படின்னா உங்க ஜாதகத்துல 2-6 கூட ஒண்ணு கேது இருக்கணும். இது இல்லாம பரம்பரை தகவல்களும் வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் தொழில் தெரிஞ்சிடாது. ஓகேங்களா, சில பேருக்கு பரம்பரை நிகழ்வுகள் தெரியும். குடும்பத்துல சைக்காலஜி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறாங்க, மனோதத்துவம் சம்பந்தப்பட்ட துறை. இந்த துறையில பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதியை சேர்ந்த நட்சத்திரங்கள் அந்த ஃபேமிலியில இருக்கும். ஒரு நிமிஷம் 5-10 degrees இருந்தா பிரச்சனை இல்ல. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி குறித்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில இன்னும் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு, அதை நாம எப்படி வந்து தனியா கத்துக்கிறது அப்படிங்கறது குறித்தும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்காகவே நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்துல இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள். அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட நீங்க நேற்றைய நிகழ்ச்சியில சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு ரிவர்ஸ் அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கணிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்னன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுலதான் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இல்ல, என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கா அதை தெரியப்படுத்துறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அடிப்படையில வந்து சில கேள்விகள் நான் வந்து கேட்கறது உண்டு கிளைண்ட்ஸ் கிட்ட. உங்க பரம்பரையில என்னென்ன இந்த மாதிரியான நான் சொல்ற மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா, அப்பா சைட்ல நடந்திருக்கா, அம்மா சைட்ல நடந்திருக்கான்னு. அதை வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அதை ப்ரெடிக்ஷன் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, அது ப்ரெடிக்ஷன் கிடையாது. அந்த ஜாதகம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக நான் கேட்கக்கூடிய கேள்விகள், அதனாலதான் அதுக்கு பேர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. மரபணு. ஆமா, ஜாதகத்துக்கும் பரம்பரைக்கும் தொடர்பு இருக்கணும்ல. அப்போ அந்த அந்த ஜாதகத்துக்கும் அந்த பரம்பரை நிகழ்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்படி சம்பந்தம் இருந்தாதான் அந்த குறிப்பிட்ட நேரம் கரெக்ட். ஏன் ஜாதகம் கரெக்டான்னு நம்ம வந்து செக் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கும் கூட நீங்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு சுகப்பிரசவமே நடக்குது, இல்ல ஒரு சிசேரியனே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் ஏதோ ஒரு டைம் நோட் பண்ணட்டும், சரி கரெக்டா கூட நோட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க நோட் பண்ற அந்த டைம் அவங்களுடைய வால் கிளாக்ல இருக்க டைமும் அவங்க வாட்சினுடைய டைமுக்குமே 5-8 வித்தியாசம் இருக்கும். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜாதகங்கள் இருக்குது. எப்படின்னா 12 வீடுகள் இருக்கு இல்லையா, மேஷம் ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் பத்தி தான் தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் பத்தி தெரியாது. லக்னம் தான் நம்மளுடைய ஜாதகத்தோட ஆரம்பம், ஒன்னா பாவம். சோ நாம யாருன்னா நம்ம தான் லக்னம். ஓகேங்களா, இதுல நம்ம எந்த லக்னத்துல பிறந்தாலும், இப்ப நான் தனுசு லக்னத்துல பிறந்திருக்கேன், ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு, ஏதோ ஒருத்தர் பிறந்திருக்காரு வச்சுக்கோங்களேன், அவங்க பிறக்கிற அந்த டைம் அந்த டிகிரி வந்து லக்னத்தினுடைய மைய புள்ளிலயோ ஆரம்பத்துல ஒரு 5-10 degrees இல்ல முடியும் போது ஒரு 10 degrees இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா சில பேருடைய ஜாதகம் எப்படின்னா கரெக்டா லக்னம் முடிய போற நேரத்துல பிறப்பாங்க, சந்திம்பாங்க, லக்ன சந்திம்பாங்க. அதாவது இந்த லக்னம் முடிய போது இன்னொரு லக்னம் ஆரம்பிக்க போது கரெக்டா இந்த நேரத்தை அந்த டைம்ல அவங்க பிறப்பாங்க. அந்த நேரத்தை தப்பா குறிச்சிட்டாங்கன்னா கரெக்ட், உண்மையிலேயே அவர் ரிஷப லக்னமா இருந்து அவங்க மிதுன லக்னம்னு குறிச்சிட்டாங்கன்னா ஒன்னாம் பாவமே மாறி போயிடும். ஒன்னாம் பாவம் மாறிடுச்சுன்னா வெறும் ஒன்னாம் பாவம் மட்டும் மாறாது, 12 மாறிடும். பிறப்புல இருந்து நீங்க அந்த ஜாதகத்தை தான் கையில எடுத்துட்டு கேரி பண்றீங்க. திருமண பொருத்தத்துக்கு அந்த ஜாதகத்தை தான் நீங்க குடுக்கறீங்க. ஓகேங்களா, வேற ஒரு ஜோதிடர் கிட்ட நீங்க ரெஃபரன்ஸ்க்கு ஜாதகம் காட்டணும்னாலும் நீங்க அந்த ஜாதகத்தை தான் காட்டுறீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கையில இருக்க ஜாதகத்துக்கு அவர் பாட்டுக்கு பலன் சுட்டு போயிடுவாரு. இப்ப அந்த ஜாதகமே தப்பாயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கான செக்கிங் தான் இந்த பரம்பரை நிகழ்வு. ஓகேங்களா, அப்பாவோட தொழில வச்சு பையனோட ஜாதகம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணலாம். அம்மாவுடைய தொழில் உத்தியோகத்தை வச்சு பையனோட ஜாதகம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணலாம். கணவன் மனைவியுடைய தொழிலை வச்சு தன்னுடைய ஜாதகம் கரெக்டா இருக்குதான்றதை செக் பண்ணலாம். மாமனார் மாமியாருடைய தொழிலை வச்சு தன்னுடைய ஜாதகம் கரெக்டா இருக்குதான்றதை செக் பண்ணலாம்.
இதெல்லாம் பிளட் ரிலேஷன், மாமனார் மாமியார் வச்சு இப்படி 12 பாவத்துல எல்லா ரிலேஷனும் உங்களுக்கு கனெக்ட் வந்துரும், கனெக்ட் ஆயிடும். இப்ப கணவன் மனைவியார் அவங்க ஒண்ணும் பிளட் ரிலேஷன் கிடையாது, கிடையாது. சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதான் பிளட் ரிலேஷன், இல்லன்னா வெளியில இருந்து வந்தவங்க தானே. இப்போ உங்க அப்பாவுடைய தொழில், உங்க ஜாதகத்துல 2 பாவமும் 6 பாவமும் ரெண்டு ஆறு உங்க அப்பாவோட தொழில், ஓகேங்களா. ஒருவேளை உங்க தந்தை வந்து டாக்டரா இருக்கிறாரு, இல்ல மருத்துவ துறையில இருக்கிறாரு, இல்ல அரசியல்ல இருக்கிறாரு, இல்ல HR துறையில இருக்கிறாரு, நிர்வாக துறையில இருக்கிறாரு, MBBA MBA முடிச்சுட்டு, அப்படி இல்லன்னா அவங்க அப்பாவோட தொழில பண்ணிட்டு இருக்காரு, பரம்பரை தொழில பண்ணிட்டு இருக்காருன்னா டெக்னிக்கலா அவர் என்ன பண்றாரு, சூரியன் காரகத்துவ தொழில பண்ணிட்டு இருக்காரு. உங்க தந்தை மருத்துவ துறைக்குள்ளயோ அரசியல் துறைக்குள்ளயோ நிர்வாகத்துறைக்குள்ளயோ அப்பாவுடைய தொழிலையோ பண்றாரு அப்படின்னா உங்க ஜாதகத்துல 2-6 கூட ஒண்ணு கேது இருக்கணும், 2-6 கூட கேது, அதாவது 2-2 கேது, 2 அதிபதி கூட கேது, 6 கேது, 6 அதிபதி கூட கேது, ஓகேங்களா. அப்படி இல்லை என்றால் 2-6 கூட 8 பாவம் சம்பந்தப்படணும். ஒரு வீட்டு அதிபதி இன்னொரு வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாவ தொடர்பு 2-8, 6-8 தொடர்பு இருக்கணும். இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 அதிபதி அல்லது 6 அதிபதி அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும், ஓகேங்களா. இப்ப இந்த உலகத்துல எத்தனை கோடி டாக்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை கோடி மருத்துவ நிபுணர்கள் இருப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கோடி கணக்கில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க நீங்க ஒரு ரஃபா ஒரு 20 கோடியில இருந்து ஒரு 40 கோடி பேர் நீங்க எடுத்துக்கலாம். அத்தனை பேருக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளுடைய ஜாதகத்திலயுமே இந்த 2-6 கூட சூரியன் கர்மா சம்பந்தப்பட்டே ஆகணும். இருக்கும், இருக்கணும், இருக்கணும், இருக்கும், இருக்கணும். இருந்தாதான் அவர் லக்னம் கரெக்ட். ஓகே, லக்ன புள்ளியே கரெக்ட்டாங்கறத செக் பண்றதுக்கு இந்த 2-6 தான் மெஷர்மென்ட். இதுதான், இதுதான். ஓகே, ஓகேங்களா. இருந்தா அவர் லக்னம் கரெக்ட், இல்லனா அவர் லக்னமே தப்பு. அப்ப இத்தனை நாள் நம்ம கரெக்ட்டான ஜாதகம் தான் வச்சிருக்கோமா இல்லையான்னு இத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரி, அது எதுவாவது 2-6 நம்ம லக்னம் இருக்குல்ல, அது நம்ம அம்மாவுடைய தொழில். லக்னம் 9, 1 பாவமும் 9 பாவமும் நம்ம அம்மாவுடைய தொழில். ஓகே, அம்மா என்ன தொழில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய 9 பாவம் 9 அதிபதியும் லக்னமும் லக்ன அதிபதியினுடைய நிலையும். இதுதான் DNA, அந்த கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, நம்ம கணவனுடைய தொழில் வந்து 4-12, மனைவியோட தொழில் வந்து 4-12, ஓகே, ஓகேங்களா. மாமனாருடைய தொழில் வந்து 8-12, மாமியாரோட தொழில் வந்து 3-7. இந்த மாதிரி நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளுடைய வெறும் தொழில் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்மளுடைய 12 கட்டமும் கரெக்டா இருந்தா இல்லையாத தெரிஞ்சிடலாம். இது இல்லாம பரம்பரை தகவல்களும் வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா எல்லாருக்கும் தொழில் தெரிஞ்சிடாது, ஓகேங்களா. சில பேருக்கு பரம்பரை நிகழ்வுகள் தெரியும், ஓகேங்களா. இப்ப வேலைக்கு போகாத அம்மா வந்தா அப்ப அவங்களுக்கு எல்லாம் தொழில் கிடையாது. அப்போ நீங்க வந்து பரம்பரை நிகழ்வுகளை வச்சு நீங்க செக் பண்ண முடியும், தந்தையோட ஜாதகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி செக் பண்ண முடியும், அவருடைய நட்சத்திரத்தை வச்சு பிள்ளையோட ஜாதகம் கரெக்டா இருக்குதான்றத உங்களால செக் பண்ண முடியும். இப்படி பல வழிகள் இருக்குது ஜாதகத்தை செக் பண்றதுக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ப்ரெடிக்ஷனுக்காக பண்ணல, அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ணல, ஜாதகம் கரெக்டான செக் பண்றதுக்காக. நான் இந்த தொழிலே செய்யலாமா வேணாமா என்கிட்ட கேக்குறாங்க, சும்மா இல்ல, பல லட்சம் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில். அப்ப அவங்க கட்டத்தை வச்சுதான் நம்ம அதை கரெக்டா இல்லையான்னு நம்ம உங்களுக்கு வழிகாட்டுறோம். அதுவே தப்பாயிடுச்சுன்னா நம்ம வழிகாட்டுறதும் தப்பாயிடும், முதல் கோணல் முட்டிலும் கோணல்ன்ற மாதிரி எல்லாம் போயிடும், ஓகேங்களா. அந்த முதல் கோணல் பிழையாயிடக்கூடாது, அதை செக் பண்றதுக்காகத்தான் மரபணு தொடர்புன்றது பயன்படுது. பெரிய ரிசர்ச் இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி. ஆமா, நீங்க வந்து ஒரு ரூல் ஒரு விதி நீங்க எடுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 1000-1500 ஜாதகத்துல அந்த விதி பொருந்தணும், அப்படின்னா மட்டும்தான் அந்த விதி எடுக்க முடியும். அந்த மாதிரி DNA அஸ்ட்ராலஜில விதிகள் மட்டுமே 1200 விதிகளுக்கு மேல இருக்கு. இது எல்லாமே நீங்க ஃபார்ம் பண்ணது. எத்தனை இப்ப 1000 எத்தனை லட்சங்கள் ஜாதகத்தை நாங்க ஆய்வு செஞ்சிருந்தா இப்போ இப்படி வந்து தைரியமா வந்து இதான் ரூல் நம்ம அடிச்சு பேச முடியும். இப்ப நான் வந்து இப்ப மற்ற ஜோதிடருக்கும் நமக்கும், நம்ம ஜோதிடம் வரைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஜோதிடர்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, ஆனா ரூல் சொல்ல மாட்டாங்க. நான் ரூலே சொல்றேன். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கவங்க அதுல பல பேர் மருத்துவர் இருப்பாங்கல்ல, கட்டாயமா அவங்க பிள்ளைங்களோட ஜாதகம் நான் பார்த்தது கிடையாது, அவங்களே எடுத்து வச்சு பார்த்தேன், நானே பார்த்தது கிடையாது. நீங்க பாத்துங்க, உங்க 2-6 கூட உங்க பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க இருக்கா, 4 பிள்ளைங்க ஜாதகத்திலயுமே 2-6 கூட கேது இருக்கா, 2-6 கூட 8 பாவம் சம்பந்தம் இருக்கா, 2-2 6 அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காங்களா, செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த மாதிரி விதிகளை வச்சு நீங்க வந்து ஈஸியா ஜாதகம் கரெக்டா இல்லையான்றத செக் பண்ணலாம். நடந்ததை கணிக்கிறதுக்காக இல்ல, இல்ல. ஆனா அந்த DNA மூலமா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை, தகவல்களை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஜெனெடிக்கல் கனெக்டிவிட்டி, பரம்பரை தொடர்பு, பரம்பரை நிகழ்வுகளுக்கும் அந்த ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, தொடர்பு. இதன் மூலமா நம்மளுடைய ஜாதகம் சரியான ஜாதகம் தானா அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், தாராளமா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதன் மூலமா தான் நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம் அதற்கான அனுமதி இருக்கா ஜாதகத்துலங்கறதையே நம்ம பார்க்க போறோம். ஆமா,
கட்டாயம் அந்த அனுமதிகள் எப்படி கிடைக்க பெறலாம் அப்படிங்கறது குறித்தும் நம்ம விரிவா வந்து பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு ஜாதகத்துல ஒரு அப்பாவோட ஜாதகத்தை வச்சு மகன் ஜாதகத்தையும் பார்க்கலாம், மகன் ஜாதகத்தை வச்சு எல்லாமே ஒரு வீட்டுல குடும்பத்துல இருக்கிற மாமனார் மாமியார்தே வந்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நட்சத்திரங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த நட்சத்திர தொடர்புகள் அப்படிங்கறது வந்து அந்த வீட்டுல இருக்குமா? இல்ல, நட்சத்திர தொடர்பு வந்து எப்படின்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குடும்பத்துல வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றாங்க, வாட்டர் மேனுபேக்சர் பண்றாங்க, தண்ணி உற்பத்தி, தண்ணீர் வந்து பாக்கெட் போட்டு விக்கிறாங்க, தண்ணீர் சம்பந்தப்பட்ட பண்றாங்க, அந்த ஆவின் பால் மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பிரான்சைஸ் எடுத்து நடத்துறாங்க, பால் கம்பெனி, நீராதாரம், நீர் ஆகாரம், உணவு, தண்ணீர், தண்ணீர், ஓகே, ஓகேங்களா. ஒரு குடும்பத்துல சைக்காலஜி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறாங்க, மனோதத்துவம் சம்பந்தப்பட்ட துறை. இந்த துறையில பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதியை சேர்ந்த நட்சத்திரங்கள் அந்த ஃபேமிலியில இருக்கும். யாரெல்லாம் இந்த துறைக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த குடும்ப பிளட் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ட்ரீ, அந்த ஃபேமிலி ட்ரீல கட்டாயம் பரணி உண்டு, மகம் உண்டு, கேட்டை உண்டு, உத்தரட்டாதி உண்டு, ஓகேங்களா. அது அந்த ட்ரீல யாரா வேணாலும் இருக்கலாம். இப்படி நம்ம சொல்லும் போது என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ராசி நட்சத்திரமா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, லக்ன புலி நின்ற நட்சத்திரமா இருக்கலாமே. உங்க லக்னம் விழுந்த நட்சத்திரமும் கணக்கு தானே, உங்க லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் அதுவும் நீங்க தானே, அது அது அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அவங்க செக் பண்ணாம எல்லாருக்கும் தெரிஞ்சது வேற ராசி நட்சத்திரம், அது ராசி நட்சத்திரத்தை வச்சு அவங்க ஒரு முடிவு வந்துருவாங்க. ஆமா, எந்த குடும்பத்திலாம் பாருங்க, இந்த ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பிசினஸோ அல்லது சைக்காலஜி சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிசினஸோ, நீர் ஆகாரம் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸோ பண்றாங்களோ அந்த ஃபேமிலில எல்லாம் பாத்தீங்கன்னா, தண்ணீர்ல மூழ்கி இறந்து போனவங்க, தண்ணீர்ல மூழ்கி காப்பாற்றப்பட்டவங்க இந்த வம்சத்துல உண்டு. ரெண்டு விதமாவும் இருக்கும், ரெண்டு விதமாவும் இருக்கும், ஓகே. மனோநிலை பாதிக்கப்பட்டவங்க இந்த வம்சத்துல உண்டு, ஓகே. இது எல்லாமே ஒரே ஜெனெடிக்கல்ல சேர்ந்த குடும்பம், இதுதான் ஜெனெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அதுதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. ஓகே, அப்போ இது வந்து சந்திர கர்மாவோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மரபணு தொடர்பு, அதாவது கர்மாவுக்கும் டிஎன்ஏவுக்கும் ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கோண முப்பரிமாண தொடர்பு. ஓகே, இப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறாங்க ஒரு வீட்டுல அப்படின்னா, இந்த விஷயங்கள் நடக்க கூடுமா அப்படிங்கறத வந்து நம்ம ஜாதகத்துல அவங்க அந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணுமா இல்லையான்றது அவங்களோட முழு ஜாதகம் பார்த்தாதான் தெரியும். ஓகே, ஆனா இந்த தொடர்பு இருக்கும், மரபணுல கட்டாயம் அந்த நிகழ்வு நடந்திருக்கும், இருக்கும், செக் பண்ணி நம்ம வந்து பாத்துக்கலாம், தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுல என்னன்னா, இத வந்து செக் பண்றவங்க பல பேருக்கு அவங்க குடும்பத்தை பத்தியே தெரியாது சார். அது சொல்லுங்க, முதல்ல அப்பா ஜாதகம் தெரியும், அப்பாவோட அப்பா ஜாதகமே தெரியாது, ஜாதகம் எல்லாம் தெரிய வேண்டாம், குடும்பத்துல நடக்கிற நிகழ்வே தெரியாது, தலைமுறைகளே தெரியாது, தலைமுறைகளே தெரியாது. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப நான் வந்து ஜோதிடம் வர்ற காலத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நபர், அது வந்து அவர் ஜோதிடர் சொல்ல முடியாது, ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஆனா அவர் வந்து கொஞ்சம் குறி சொல்ற டைப். எங்கயோ வேற ஏதோ ஊர்ல இருக்க, ராஜபாளையத்துல, நான் சென்னையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவர் என்னோட ஜாதகத்தை பாக்குறாரு, ஜாதகத்தை பாத்துட்டு உங்க அப்பா சைடு வந்து யாராச்சும் வந்து இந்த மாதிரி இறந்து சின்ன வயசுல இறந்துருக்காங்களா, அதுவும் கேக்குறாரு. என்ன சொல்றாரு, அப்பா சைடு, அப்பா சைடு, அப்பா சைடு யாராச்சும் சின்ன வயசுல அல்பா வயசுல இறந்துருக்காங்களா, அதாவது ஒரு எட்டு எட்டு பத்து வயசு அதுக்குள்ள யாராச்சும் தவறு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு அதை பத்தி ஐடியாவே கிடையாது, நான் என்ன சொல்றேன், இல்ல தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு மறுக்க கூடாதுல, நமக்கு தெரியாது, ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு, ஆனா எனக்கு இதுல பெரிய நம்பிக்கை இல்ல. அப்புறமா விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது, எப்போ என்னோட 24வது வயசுல எங்க அப்பா வந்து மூத்த பிள்ளை, அவருக்கு அடுத்து ஒரு ஆண் மகன் சித்தப்பா, அவருக்கு அடுத்து ஒரு தங்கச்சி, அவருக்கு அடுத்து கடைசி பையன், மொத்தம் நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அப்புறமா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கடைசி பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை 4 வயசுல லங்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்பட்டு இறந்து போயிருக்கு. ஓகே, அதுவே என்னோட 24வது வயசுலதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப இது யார் தப்பு, ஜோதிடருடைய தப்பா, சம்பந்தப்பட்ட என்னுடைய தப்பா, நம்ம வந்து நம்ம குடும்பத்தை பத்தி. இப்போ 4 வயசுல ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஓகே, அந்த குழந்தை என் தகப்பனாரோடு உடன் பிறந்த சகோதரர், அப்ப அந்த குழந்தை எனக்கு என்ன முறை வேணும், அப்பா வர, சித்தப்பா முறை வேணும், சித்தப்பா, கரெக்டா, இன்னும் டைரக்ட் ரிலேஷன், தூரத்து சொந்தம் கூட கிடையாது, ஏதோ தாத்தா கூட பிறந்தவங்கன்னா கூட நம்ம ஏதோ ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவோம், அப்பா கூட பிறந்தவங்க, ஓகேங்களா, அது எனக்கு தெரியல. இப்ப இதுக்கு யார் காரணம், ஏன்னா வீட்டுல அதை பத்தி பேசினதே கிடையாது, குடும்ப நிகழ்வுகள் பத்தி பேசியிருந்தாங்க, தெரிஞ்சிருக்க போது பரம்பரையில இவங்க இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ட்ரீ பத்தி டிஸ்கஸ் பண்ணாத, எதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணாம நீங்க வந்து ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி செக் பண்ணணும்னா, நான் கேக்குற கேள்வி சரியா தப்பா உங்களுக்கு எப்படி தெரியும், நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அப்ப நம்மளுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் உங்க கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும், சொல்ல முடியும். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்ம யாருமே வந்து ஃபேமிலில என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறத பத்தின அக்கறை இல்லாம நாளைக்கு என்னங்கிற ஒரு ஓட்டத்திலேயே இருக்கும்,
நிறுத்தி நிதானமா கொஞ்சம் பழசியும் யோசிங்க. யோசிச்சா அடுத்து வர்றது என்ன நடக்கும்ன்றத அழகா வந்து நம்ம நல்லதாவே செய்ய முடியுங்கறத வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லிருக்கீங்க. வந்து நேற்றைய நிகழ்வு வந்து வெறும் நிகழ்வு கிடையாதுமா, அது வரலாறு. வரலாறு அது வந்து வெறும் வரலாறு கிடையாது, அது நமக்கான படிப்பினை. நேத்து நம்மளுடைய ஆட்கள் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கலாம் தோத்துருக்கலாம், ஜெயிச்சிருந்தா எப்படி ஜெயிக்கிறதுன்றதுக்கான படிப்பினை, ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கான படிப்பினை, அது தெரிஞ்சுக்கிறது மூலியமா நாம இன்னைக்கு உஷாராக இருக்க முடியும். ஓகேங்களா, அதை தெரியலன்னா அவங்க பண்ண அதே தப்ப நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட், தவறுகளை வந்து அதே இடத்துல நிறுத்தி திருத்த முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. எப்படியெல்லாம் நம்ம வந்து அது குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கறத வரும் நாட்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா ரொம்பவே அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த மரபணு தொடர்பு எப்படி இருக்கு, என்னென்ன தொழில் செய்யறதன் மூலமாக அந்த தொடர்பு வந்து கரெக்டா தான் இருக்காங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாங்கிறத அழகான தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி சார்.